ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோமில் அப் டு டவுன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு கேப்கட்டு 7.1.0 வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு தேவையான ஒரு விபிஎன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேப்கட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா விபிஎன் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ அல்லது வீடியோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோங்கிறது நல்லா கிளாரிட்டியாகவும் நல்லா தெளிவாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பர்சன் நல்லா தெரிஞ்சால் தான் வீடியோ வந்து அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாமல் கீழே எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு பாடி எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெண்டிங்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இங்கே பார்க்கும்போதே தெரியும், அந்த எல்லோ கலர் லைட் போட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா செகண்டில் வந்து பாடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டைண்டல் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஸோ பார்க்கும்போதே தெரியும், இது எல்லோ கலரில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே உங்களுக்கு கீழே அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து இன்டென்சிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸாக தெரியும். அடுத்தது கலர் ஆப்ஷன் கூட இருக்கும், உங்களுக்கு தேவையான கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லோ இல்லை ரெட்டு சூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து ஃபில்டர் இருக்கும், இதையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துப்போம், மேக்ஸிமம் இது நல்லாவே இருக்குது, அதனால் நான் டிக் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்த எஃபெக்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க, ஒரு வாட்டி ப்ளே பண்ணியும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பேக் வந்துக்கோங்க, வந்துட்டு திருப்பியும் நீங்கள் வந்து பாடி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணணும். இந்த பாடிங்கிற ஆப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா இது நீங்களும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங் சூஸ் பண்ணிப்போம். ட்ரெண்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஐ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் மேலே வந்து ஹெட்வேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஹெட்வேர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் ஐ அப்படின்னு ஒரு சூப்பரான வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் அதே மாதிரி அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஸோ பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது, இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ரெட் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும், இன்டென்சிட்டி வந்து அது வந்து டார்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கம்மியாக வச்சிங்கனாலும் பார்க்க ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி கடைசியில் ஃபில்டர் இருக்கும், ஃபில்டரை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரு டார்க் தீமில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டாவது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ மூணாவது எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பியும் வந்து பாடி எஃபெக்ட் கொடுத்துப்போம். ஸோ நான் கொடுக்குறதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஸோ இது நான் பார்த்தது நல்லா இருந்துச்சு அதனால் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதும் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதே ஹெட்வேரில் மார்க் ஆஃப் த டெவில் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தலையில் வந்து கொம்பு வச்ச மாதிரி இருக்கும், ஒரு டெவிலுக்கு வந்து சூப்பராக வந்து இது செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரெண்டு தான் உங்களுக்கு இருக்கும், தேவைனா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் அண்ட் சைஸ் இருக்கும், இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு வாட்டி ப்ளே பண்ணியும் பார்த்துப்போம். இப்போ நம்ம வந்து பேக் வந்துட்டு இன்னொரு எஃபெக்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்டை நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாடி எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிப்போம். இங்கே நீங்கள் வந்து ஹெட்வேரில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லைட்னிங் ஐ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது பார்க்க இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கண்ணுலேருந்து ஒரு லைட்னிங் வர மாதிரி பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ளோ ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபில்டர்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இமேஜ் நான் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்டென்சிட்டியை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வீடியோவும் நல்லா ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருந்தால் தான் இந்த எஃபெக்ட்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் இமேஜுக்கு எது செட் ஆகுதோ அதையும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு இமேஜுக்கு நான் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து எமோஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் மேக்ஸிமம் எதுவும் நல்லா இல்லை, அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே ஹிட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேக் ஆகி ஒரு மின்னல் வர மாதிரி பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வேறு இமேஜில் ஆட் பண்ணேன், அது பார்க்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இதையும் நான் வந்து உங்களை வந்து ஆட் பண்ணி காமிச்சேன். ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் இமேஜ் அல்லது வீடியோவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும், ஸ்பீட் அண்ட் இன்டென்சிட்டி இருக்கும். இது உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் ப்ளே பண்ணும்போது சில வாட்டி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகலாம், அதே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மேலே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஹையாக வச்சுட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க.